Welcome to great students. இப்போ sum number 184 பார்க்கலாம் ஜெயிலர் எக்ஸாம்ல. The cost of 15 chairs is rupees 7500. 15 chair வந்து 7000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. Find the number of such chairs that can be purchased for rupees 12000. அதே 12000 ரூபாய்க்கு எத்தனை chair வாங்க முடியும் அப்படினு கேக்குறாங்க. சரியா? அப்ப 15 chair 7500 ரூபாயா 12000 ரூபாய்க்கு எத்தனை chair? அவ்வளவுதான், சிம்பிள் இல்ல? சரி, இந்த சம் வந்து சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான். இப்போ ஒரு சேரோட ப்ரைஸ் கொடுக்குற இல்லையா, அதை கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சு, ரொம்ப சிம்பிளா இல்லையா? இப்போ பொதுவாக ஈக்குவேஷன் என்ன, நம்பர் ஆஃப் சேர்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன்டு ப்ரைஸ் பர் பேட், ப்ரைஸ் பர் சேர் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். இப்படிதான் நம்ம பொதுவாக டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிப்போம். எத்தனை சேர் வாங்க போகிறோம், ஒரு சேர் காஸ்ட் எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் காஸ்ட் வந்துடும், எப்பவுமே அப்படிதான் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளோ இருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க 15 சேர் இருக்கு இல்லையா. ப்ரைஸ் பர் சேர் நமக்கு தெரியாது, ப்ரைஸ் பர் சேர் தெரியாது இல்லையா. ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் 7500 ரூபா இல்லையா, டோட்டல் காஸ்ட் 7500 ரூபா ஃபர்ஸ்ட் கேஸில். இதை வச்சு நான் எவ்வளோ ப்ரைஸ் பர் சேர் கண்டுபிடிச்சலாமா? அப்போ ப்ரைஸ் பர் சேர், ப்ரைஸ் பர் சேர் ஈக்குவல் டு எவ்வளோ, 7500 பை 15 இல்லையா. இந்த 15 கீழே வந்ததுனா 7500 பை 15. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னாகும், 500 ஆகிடுமா? அப்போ ஒரு சேர் வந்து 500 ரூபா, ரொம்ப காமன் சென்ஸாகவே பார்த்தாலே தெரியும் இல்லையா. 7500 ரூபா ஒரு சேர் எவ்வளோ, ஒரு 15 வெயிட் பண்ணால் 500 ரூபா. இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரி, ஒரு சேர் 500 ரூபா தெரிஞ்சு போச்சு. இப்போ 12000 ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்கலாம்னு கேட்குறாங்க. மறுபடி இங்கே போடலாம், இதே ஈக்குவேஷன்லேயே போடுங்க, ஒன்றாவது ஈக்குவேஷன்லேயே ரெண்டாவது கேஸையும் போடுங்க. இப்போ நம்பர் ஆஃப் சேர்ஸாக நமக்கு வேணும் இல்லையா, நம்பர் ஆஃப் சேர்ஸ் நமக்கு வேணும் இன்ட்டு ப்ரைஸ் பர் சேர் எவ்வளோ 500 தெரியும், ஈக்குவல்ட்டு எவ்வளோ டோட்டல் காஸ்ட்டு 12000 ரூபா, 12000 ரூபாய்க்கு சேர் வாங்குறோம் இல்லையா. இப்போ நம்பர் ஆஃப் சேர்ஸ் கிடச்சிருமா, நம்பர் ஆஃப் சேர், நம்பர் ஆஃப் சேர் ஈக்குவல் டு 12000 பை 500. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும், ஃபைவ்ல கேன்சல் பண்ணால் என்ன 24 வருமா, 24 நம்பர் ஆஃப் சேர்ஸ் என்ன 24 சேர்ஸ். ஆன்சர் என்ன இருக்கு, ஏ ஆப்ஷன் ஏ, ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. 500 ரூபான்னா 12000 ரூபாய்க்கு டபுள் சேர், டபுள் மடங்கு, 1000 ரூபாய்க்கு ரெண்டு சேர், 12000 ரூபாய்க்கு 24 சேர். காமன் சென்ஸில் முடிச்சிடலாம், டக்குன்னு முடிக்கிறதா இருந்தால், பட் லாஜிக்கலாக ஸ்டெப்ஸ் எழுதுனா இந்த மாதிரி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.